கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம்சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 47 நல்வாழ்வை நாடுவோம் என்பதின் இரண்டாவது பகுதி இந்த பாகத்திலே நாம் பார்க்க போகிறோம். பராசர மகர்ஷி மைத்ரேயருக்கு வாழ்வை நல்லபடியாக நடத்துவது எப்படி அப்படிங்கிற உபதேசத்தை செய்ய ஆரம்பிச்சார். ஒரு சமயம் ஔர்வ மகர்ஷி சகர மகாராஜாவுக்கு சொல்லி கொடுத்த பாடம் இது. அதையே பராசரர் இந்த இடத்துல மைத்ரேயருக்கு எடுத்துரைக்கிறார். எப்பொழுதுமே பெரியவர்களெல்லாம் பேசிற்றே பேசலல்லால்னு வழி வழியாக வந்த விஷயங்களை ஆணித்தரமான பிரமாணத்தோடு சொல்லுவார்கள். அதையேதான் சொல்லுகிறார் பராசர மகர்ஷி இந்த இடத்துல. நல்ல வாழ்க்கையை வாழணும்னா பல விஷயங்களை கடைபிடிக்கணும். அதுல சில சாதாரண தர்மங்கள் உண்டு, சில பிரத்யேகமான தர்மங்கள் உண்டு. சாதாரணமா இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் என்ன அப்படிங்கறத போன பாகத்துல பார்த்தோம். இதே தர்மங்களை ஆண்டாள் திருப்பாவையில மையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல அழகா அனுசந்தானம் பண்ணி காண்பிச்சிருக்கிறாள் அப்படிங்கறதையும் பார்த்தோம். இதற்கு மேல ஒத்தொத்தருக்கும் பிரத்யேகமா இருக்கக்கூடிய தர்மங்கள் என்ன அப்படிங்கறத விளக்குகிறார் மகர்ஷி. பிரத்யேகமான தர்மம்னா ஒரு ஒரு கூட்டத்துக்கு உரியவர்களுக்கும் ஏத்த தர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எப்படி பிரிச்சிருக்கார்கள் மனிதர்களை அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். மனுஷ்ய ஜாதியை வர்ணங்களுக்கு ஏற்பவும் ஆசிரமங்களுக்கு ஏற்பவும் பிரித்திருக்கிறார்கள் பெரியவர்கள். வர்ணம் அப்படின்னா என்ன? வர்ணம் அப்படின்னா அவரவர்கள் செய்யும் தொழிலை ஒட்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாகுபாடு, ஒரு பிரிவு. எம்பெருமான் நாராயணனுடைய திருமேனியிலிருந்து எங்கேந்து தோன்றினார்கள் அப்படிங்கறத பொறுத்து ஒரு வர்ணத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் அப்படின்னு தீர்மானிக்கப்படுகிறது. இப்படி செய்த பிரிவுகள் நான்காக உள்ளன, வர்ணங்கள் நான்காக உள்ளன. அது பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சாதுர்வர்ணியன் அதாவது சூத்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு வர்ணங்கள். இதுல பிராமணன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, அல்லது எந்த காரியங்களை செய்வதனால் ஒருவன் பிராமணனாக ஆகிறான் அப்படிங்கறத எடுத்துரைக்கிறார் மகரிஷி. பிராமணர்களுக்கு ஆறு தொழில் உண்டாம். திருமங்கை ஆழ்வார் சொல்லுவார், அறு தொழிலந்தனர் வணங்கும் தன்மையை அப்படின்னுவார். அது என்ன ஆறு தொழில்கள்? பிராமணன் அப்படிங்கிறவன் வித்யையை கற்பிப்பானாம், வித்யையை கற்றுக்கொள்வானாம். நல்ல வேதாத்தியனம் பண்ணணும் பிராமணன். அதே போல வேதத்தை சொல்லித்தரணும். வித்யை கிரகித்தல் மற்றும் கொடுத்தல், இப்படி ரெண்டு தொழில். அதே போல யாகங்களை செய்யணும் பிராமணன், யாகங்களை செய்விக்கணும் பிராமணன். யாகம் செய்தல், யாகம் செய்வித்தல் அப்படின்னு ரெண்டு தொழில். இப்போ நாலு ஆயிடுத்து. இதே போல தானம் கொடுக்கணும் பிராமணன், தானம் வாங்கிக்கணும் பிராமணன். தானம் கொடுத்தல், தானம் வாங்குதல் அப்படின்னு ரெண்டு தொழில்கள். இப்படியாக ஆறு தொழில்கள் செய்வான் பிராமணன். இந்த ஆறு தொழில்களை நன்கு செய்யக்கூடியவன் பிராமணன் என சொல்லப்படுவான் அப்படின்னு விளக்கிறார் மகரிஷி. அடுத்த வர்ணம் க்ஷத்திரியர்கள். க்ஷத்திரியர்கள் என்ன பண்ணுவார்கள்னா, இவர்களுக்கும் வித்யையில யாகத்துல தானத்துல
அருகதை உண்டு, அதை செய்யலாம். ஆனால் இத நேரடியா செய்யறது இல்லையாம் க்ஷத்திரியர்கள். என்ன செய்வார்கள் க்ஷத்திரியர்கள்? யாகத்துக்கு வேண்டிய சாமக்ரிகளை ஏற்பாடு பண்ணி கொடுப்பார்கள் பிராமணர்களுக்கு. யாகம் நல்லபடியா நடக்கிறதுக்கு சம்ரக்ஷணம் செய்வார்கள் க்ஷத்திரியர்கள். அதனால சம்ரக்ஷிப்பது க்ஷத்திரியர்களின் கடமையாக ஆகும். இந்த பூமியை, பூமியில இருக்கிற மக்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றணும், இது க்ஷத்திரிய தர்மமாகும். போர் புரியணும், இது க்ஷத்திரிய தர்மமாகும். போர் புரியறது க்ஷத்திரிய தர்மம் அப்படிங்கறத தேர்தட்டுல எம்பெருமானே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அதனால முக்கிய தர்மம் க்ஷத்திரியனுக்கு போர் புரிஞ்சி சம்ரக்ஷணம் செய்வது. மூன்றாவது வர்ணத்தவர் வைஷ்யர்கள். இவர்களுக்கும் தானத்துல, யாகத்துல, வித்தியில அர்ஹதை உண்டு. ஆனால் இந்த காரியங்களை இவர்களும் நேரடியா செய்யறதில்லை. யாகத்துக்கு வேண்டிய சாமக்ரிகளை நேரடியாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள் யாக வேதியிலே. யாகத்துக்கு முக்கியமா தேவையானது பசுவினுடைய பொருட்கள், பால், நெய், தயிர் முதலியவை. இதையெல்லாம் கொண்டு கொடுக்க வேண்டியது வைஷ்யர்களின் காரியம். பசு பரிபாலனம் செய்வது, உழவு தொழில் செய்வது, வியாபாரம் செய்வது, இதெல்லாம் வைஷ்யர்கள் செய்யக்கூடிய காரியமாகும். இந்த காரியங்களை செய்து இவர்கள் யாக காரியங்களிலே பங்கேற்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் மகரிஷி. அடுத்தது நான்காம் வர்ணத்தவர்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்னு கேட்டா, இந்த மூன்று வர்ணத்தவர்களுக்கும் என்ன என்ன ஒத்தாசை தேவைப்படுகிறதோ அதை செய்து அவர்களுடைய காரியங்களை சுலபமாக ஆக்குகிறார்கள். இவர்கள் இல்லையே இந்த மூன்று வர்ணத்தவர்களுக்கும் காரியங்கள் செய்வது மிகவும் சிரமகரமாக ஆகிவிடும் அப்படிங்கிறார். அதனால இவர்கள் செய்யும் தொழில் ரொம்ப சிறந்தது. மத்த மூன்று வர்ணத்தவர்களுக்கும் இவர்கள் ஒத்தாசை செய்கிறார்கள். தானத்திலேயோ, யாகத்திலேயோ, வித்தியிலேயோ இவர்களுக்கும் நேரடியான அருகத்தை கிடையாது, நேரடியா பங்கேற்க முடியாது. ஆனாலும் இந்த காரியங்கள் நன்கு நடப்பதற்கு இவர்களுடைய ஒத்தாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், தவிர்க்க முடியாத ஒன்று அப்படிங்கிறத மகரிஷி ரொம்ப அழகா காண்பித்து கொடுக்கிறார். இப்படி நான்கு வர்ணத்தவர்களுக்கு உரிய தர்மங்களை சொல்லிவிட்டார். இதுக்கு மேல மகரிஷி கிருபையோடு ஒன்று சொல்றார். வர்ணாசிரம தர்மங்களை நன்கு அனுஷ்டித்தால்தான் எம்பெருமானுக்கு திருவாராதனம் செய்ததாக ஆகும் அப்படின்னு முதல்லயே சொன்னார். போன பாகத்திலேயே வர்ண தர்மத்தை ரொம்பவும் தீவிரமா கடைபிடிக்கணும், அதுலேருந்து நழுவவே கூடாது அப்படின்னு எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஆனாலும் ஆபத்காலங்கள்ல தர்மம் அப்படிங்கறத ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு விட்டார் மகரிஷி. ஆபத்து நேர்ந்து கொடுத்து ஒருவனுக்கு பிராணாபத்து இருக்கு அப்படின்னா அந்த சமயத்திலேயும் அந்த வர்ண தர்மங்களை அப்படியே கைப்பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது சாத்தியம் இல்லை. அதனால ஆபத்காலங்கள்ல ஒரு வர்ணத்துல இருக்கக்கூடியவன் அவனுக்கு அடுத்த வர்ணத்து தர்மத்தை அனுஷ்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லீவேவ கொடுத்து வச்சிருக்கார் மகரிஷி. ஆபத்காலத்துல பிராமணன் க்ஷத்ரிய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், க்ஷத்ரியன் வைஷ்ய தர்மத்தை அனுஷ்டிக்கலாம், வைஷ்யன் சாதுர்வர்ணியம் தர்மத்தை அனுஷ்டிக்கலாம். பிரசித்தமா ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மகரிஷி காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாராம். நீண்ட நாட்கள் நடந்து 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 அவருக்கு ரொம்ப களைப்பு ஏற்பட்டுடுத்து. இதுக்கு மேல நடக்கவே முடியல, அப்படியே படுத்துண்டுட்டார். அப்படி படுத்துண்டு பல நாட்கள் கழிந்தன. அவருக்கு ஒரு துளி ஜலமோ ஆகாரமோ கிடைக்கவே இல்லை. அப்படியே சோர்ந்து போய் படுத்துருக்கார். எந்த நிமிஷம் வேணாலும் பிராணன் போகும் அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது அந்த பக்கமா ஒரு வேடன் வந்தானாம். அந்த வேடன் கையில பழங்களை தூக்கிண்டு வரான். அப்படியே ஒரு ஜாடியில தீர்த்தமும் கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த வேடனை பார்த்த இந்த மகரிஷி, எனக்கு பிராணனே தரிக்காது போல இருக்கு, ஏதாவது சாப்பிடக்கூடேன் அப்படின்னு கேட்கிறார். மகரிஷி பிராமணன், அவர் வேடன் கிட்டக்க போய் சாப்பாடு கேட்கலாமா, இது அவருடைய வர்ண தர்மத்துக்கு உரியதா அப்படின்னு கேட்டா, நியாயமா பார்த்தா சாதாரணமா பார்த்தா கிடையாது. ஆனா இது ஆபத்காலம்,
பிராணாபத்துல இருக்கார் மகரிஷி. இந்த பிராணாபத்துல இருக்கும் பொழுது பிராணனை தரிச்சிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் கிட்ட இருக்கிற பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அடுத்தது அவருக்கு விக்கல் எடுக்க ஆரம்பிச்சு கொடுத்து, இப்படி விக்கிறதே சாமி இந்தா இந்தாங்க தீர்த்தம் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வேடன் சொன்னான். அத அந்த மகரிஷி ஸ்வீகரிக்கல. சீச்சி, ஒன் பாத்திரத்துல இருந்து நான் தீர்த்தம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விட்டார். இப்ப திடீர்னு இவருக்கு ஆச்சாரம் இங்கே இருந்து வந்து கொடுத்து, இப்பதான் இந்த வேடன் கிட்டக்க தானே கேட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டார். அப்படி பழம் சாப்பிட்ட மகரிஷி அவன் கொடுத்த தீர்த்தத்தை ஏன் பருகவில்லை அப்படின்னு கேட்டா, இவருக்கு வந்த பிராணாபத்து நீங்கிடுத்து, இப்போ அந்த பழத்தை சாப்பிட்டதுனால பிராணம் தரிக்கிற அளவுக்கு அவருக்கு சக்தி வந்து கொடுத்து, அதனால இந்த சக்தியை வச்சுண்டு என்னுடைய தர்மத்தை நான் அனுஷ்டிக்கிறதுக்கு சித்தனாக ஆயிட்டேன், அதனால இதுக்கு மேல என்னுடைய தர்மத்தின்படி எப்படி நான் தீர்த்தம் பருகணுமோ அப்படி பருகிக்கிறேன், இப்போ என் பிராணம் தரிக்க நீ உதவி செய்தாய், அதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி அந்த மகரிஷி கிளம்பி மெதுவா நடந்து போயிட்டாராம். இப்படி ஆபத்காலங்கள்ல வேற தர்மத்தை அனுஷ்டிப்பது அப்படிங்கிறது தப்பு கிடையாது, ஆனா அந்த ஆபத் அப்படிங்கிறது உண்மையான ஆபத்தா இருக்கணும். சாதாரணமா ஒரு தலைவலி வைத்தவலி அப்படின்னு வந்தாலேயே ஏகாதசி விரதத்தை விட்டுட்டு ஏதாவது பருகிறது அப்படின்னு வச்சுக்கிறதெல்லாம் நியாயம் இல்லை. ரொம்ப பிராணனே போகும்படியான நிலைமையாக இருந்தால் அப்பொழுது வேணா கொஞ்சம் தர்மத்தை தளர்த்திக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களே சொல்றது. அதனால ஆபத் தர்மம் வேற சாதாரண தர்மம் வேற அப்படிங்கறத ரொம்ப அழகா எடுத்துரைத்தார் மகரிஷி. இதுக்கு மேல ஆசிரமங்களை பத்தி சொல்றார். இப்ப வர்ண தர்மங்களை பத்தி சொல்லிவிட்டார், அடுத்தது ஆசிரமங்கள் நான்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரமங்களிலே என்ன என்ன தர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கி சொல்றார். நான்கு ஆசிரமங்கள் எது? பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். இதுல பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒருவன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத சொல்றார். பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கிற த்ரைவர்ணிக புருஷர்கள், அதாவது முதல் மூன்று வர்ணத்தை சேர்ந்த புருஷ ஜாதியில இருக்கக்கூடிய மனுஷர்கள் உரிய காலத்துல உபநயனம் செய்து கொண்டு கர்ப்பாஷ்டமத்துல உபநயனம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏழு வயசு முடிஞ்ச உடனே உபநயனம் பண்ணிக்கணும், பண்ணிட்டு வேதாத்தியனத்தை தொடர்ந்து செய்யணும் த்ரைவர்ணிக புருஷர்கள். சரி, மற்றவர்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, இந்த த்ரைவர்ணிக புருஷர்கள் வேதாத்தியனம் செய்யறதுக்கு என்ன என்ன உபகாரங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும். யாருக்கு வேதாத்தியனத்துல நேரடியா உரிமை இல்லையோ அவர்களெல்லாம் வேதாத்தியனம் செய்யறதுக்கு துணை புரிபவர்களாக இருக்கணும். ஒரு குழந்தை நன்கு போய் வேதாத்தியனம் செய்யணும் அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஸ்திரீகள்லாம் ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி வேதாத்தியனம் செய்யறதுக்கு குருகுலத்துக்கு கொண்டு விடணும் குழந்தைய அப்படின்னா அதுக்கும் சில புருஷர்களுடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. அவர்கள் வேதாத்தியனம் செய்யக்கூடியவர்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சாதுர்வர்ணியர்களா இருந்தாலும் வேதாத்தியனத்துக்கு துணை புரியும்படியாக பல செயல்களை செய்யலாம், அதிலே ஈடுபட வேண்டும் அப்படிங்கறத அழகா காட்டுறார் இந்த இடத்துல மகரிஷி. ஆக த்ரைவர்ணிக புருஷர்கள் ஒரு சிறந்த ஆச்சாரியனை நாடி அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறார். பணிவிடை எப்படி செய்யணும் அப்படின்னு எல்லாம் விளக்கி சொல்றார் மகரிஷி. ஆச்சாரியன் தீர்த்தாமாடின தண்ணீர்ல அந்த தண்ணீர் மிச்சத்துல தீர்த்தாமாடணுமா, ஆச்சாரியன் உண்ட மிச்சத்தை பிக்ஷையாக கொண்டு சாப்பிடணுமா, ஆச்சாரியன் ஆக்ஞையின் பேரில் மட்டுமே எந்த விஷயமானாலும் கத்துக்கணுமா. இப்ப வேதாத்தியனம் பண்ணணும் அப்படின்னு தான் குருகுலம் போறான் ஒரு பிரம்மச்சாரி, ஆனாலும் அந்த குருகுலம் போனாவுட்டு ஆச்சாரியன் நியமிக்கணுமா, சொல்லணும் சிஷ்யனை பார்த்து இத நீ கத்துக்கோ இன்னைக்கு இத சொல்லு அப்படின்னு நியமிச்சதை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு அழகா விளக்கி சொல்றார் மகரிஷி. இப்பேற்பட்ட பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய சிஷ்யன் தன்னுடைய சுவானுஷ்டானமான சந்தியாவந்தனம் சமிதாதானம் முதலியவைகளும் விடாமல் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு உரிய தர்மங்கள். அடுத்தது கிரகஸ்தாசிரமம், இல்லறமே நல்லறம் அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள். கிரகஸ்தாசிரமம்
நான்கு ஆசிரமங்களையே வசந்த ஆசிரமம். ஏன்னா இந்த கிரகஸ்தர்களை மூலமாக கொண்டு மீதி மூன்று ஆசிரமங்களும் நடக்கின்றன. கிரகஸ்தன்தான் சம்பாதிக்கக்கூடியவன், அன்னத்தை தயார் செய்யக்கூடியவன். இந்த கிரகஸ்தன் இடும் பிக்ஷையை தான் பிரம்மச்சாரியும் சந்நியாசிகளும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே போல வானப்பிரஸ்தாசிரமத்தில இருக்கக்கூடிய பெரியவர்களும் கிரகஸ்தாசிரமத்தில இருக்கிற தங்கள் பிரஜைகளை நம்பி வீட்டை விட்டுட்டு கிளம்பி போறார்கள் வானப்பிரஸ்தத்துக்கு. அதனால கிரகஸ்தாசிரமம் ஆதாரமான ஆசிரமமாக இருக்கிறது அப்படின்னு கிரகஸ்தாசிரமத்தின் பெருமையை முதல்ல சொல்லுகிறார் மகரிஷி. இந்த கிரகஸ்தாசிரமத்தில இருக்கக்கூடியவன் நான்கு விதமான பூஜைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுகிறார் மகரிஷி. கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது என்ன? ஒருவன் விவாகம் செய்து கொண்டு தர்ம பத்னியோட செய்யக்கூடிய காரியங்கள். அதுல நான்கு விதமான காரியங்கள், நான்கு விதமான பூஜைகள் செய்யணும். முதல்ல செய்ய வேண்டியது பித்ரு பூஜை. பித்ரு பூஜை அப்படிங்கிறது தர்ப்பணங்கள் செய்யறதுனால செய்யப்படுமா? அடுத்தது தேவ பூஜை. தேவ பூஜை யாகங்கள் செய்யறதுனால செய்யப்படுமா? அடுத்தது ரிஷி பூஜை. ரிஷி பூஜைங்கிறது வேதாத்தியனம் செய்யறதுனால கிடைக்கிறது. கடைசியில பிரம்ம பூஜை. அந்த பிரம்ம பூஜை அப்படிங்கிறது பிரஜோத்பத்தி செய்யறதுனால கிடைக்கிறது. பிரஜைகளை உண்டு பண்ணுவதனால பிரம்ம பூஜை நடக்கிறது. இப்படி நான்கு விதமான பூஜைகளை ஒரு கிரகஸ்தன் அவசியம் செய்யணும். அது அவனுக்கு சிறந்த தர்மம் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. இது எல்லாத்துக்கும் மேல கிரகஸ்தாசிரமத்துக்குன்னே உரிய ஒரு முக்கியமான தர்மம் அதிதி சத்காரம். அதிதி சத்காரத்தை ஒரு கிரகஸ்தன் ஒழுங்காக செய்யவில்லை எனில் அதிதியினுடைய பாபங்கள் எல்லாம் இந்த கிரகஸ்தனுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்ல, இந்த கிரகஸ்தன் கிட்டக்க இருக்கிற புண்ணியம் எல்லாத்தையும் அந்த அதிதி எடுத்துண்டு போயிடுவாராம். ஒழுங்கான உபச்சாரத்தை நாம் செய்யலை எனில். அதுதான் சொல்றார் மகரிஷி, அதிதிர்யஸ்ய பக்னாஷோ கிரகாத் பிரதி நிவர்த்ததே சதத்வா துஷ்கிருதம் தஸ்மை புண்ணியமாதாய கச்சதி. அதனால ஒரு கிரகஸ்தன் இந்த நான்கு பூஜைகளையும் அதிதி சத்காரத்தையும் நன்கு செய்ய வேண்டும். இதுவே அவனுக்கு தர்மம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அடுத்த ஆசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம். வானப்பிரஸ்தாசிரமம் அப்படிங்கிறது கிரகஸ்தாசிரமத்துல தன்னுடைய கடமைகளை எல்லாம் முடித்து கொண்டு கடைசி காலத்தை பிரம்ம விசாரம் செய்வதற்காக காட்டுக்கு செல்வதாக ஆகும். இப்படி காட்டுக்கு செல்வது அப்படிங்கிற செயலை மனைவியோடையும் செய்யலாம், இல்ல அவளை பிரஜைகள் கிட்டக்க ஒப்படைச்சுட்டு தனியாகவும் காட்டுக்கு போகலாம். ரெண்டுமே வானப்பிரஸ்தாசிரமத்துல அனுமதிக்கப்பட்டதுதான். இப்படி வானப்பிரஸ்தத்துல இருக்கக்கூடியவர்கள் மர உரிய தரிச்சுண்டு காய்கனிகளை உண்டு பிரம்ம விசாரம் பண்ணி யோகம் பண்ணி இந்த தேகத்தை தியாகம் பண்ணி மோட்சத்துக்கு போவார்கள் அப்படின்னு அழகா விளக்கிறார் மகரிஷி. நல்ல உபாயத்துல மூண்டுதான் இவர்களும் மோட்சத்துக்கு போகணும். மேல சந்நியாசாசிரமத்தை பத்தி சொல்றார். சந்நியாசாசிரமம் அப்படிங்கிறது பற்றை விடக்கூடிய ஆசிரமம். இந்த பற்று விடுதல் அப்படிங்கிறது எப்ப வேணா ஏற்படலாம். பிரம்மச்சாரிக்கு கூட பற்று போயிடலாம், கிரகஸ்தனுக்கும் பற்று போயிடலாம், அல்லது வானப்பிரஸ்தனுக்கும் பற்று போயிடலாம். எப்ப பற்று போறதோ, சம்சாரத்துல இருக்கக்கூடிய பற்று எப்பொழுது போகிறதோ அப்பொழுது அவன் சந்நியாசியாக தகுதி பெறுகிறான் அப்படிங்கிறார் மகரிஷி. அதனால எந்த ஆசிரமத்திலிருந்தும் சன்னியாசாசிரமத்துக்கு வந்துடலாம். பிரம்மச்சாரி நேரடியா சன்னியாசியாக ஆயிடலாம், கிரகஸ்தனும் ஆயிடலாம், வானப்பிரஸ்தனும் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றார். சன்னியாசி அப்படிங்கிறவர் எப்பொழுதும் இன்னொருவர் இட்ட பிக்ஷையை தான் உண்ண வேண்டும். அந்த பிக்ஷையை எப்படி உண்ணணும்? தனக்கு சுவைக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு உண்ணக்கூடாது, ஒரு யாகமாக நினைச்சு உண்ண வேண்டுமாம். அக்னிஹோத்திரமாம் சன்னியாசிகளுக்கு இந்த பிக்ஷையை உண்ணுவது. ஜாடராக்னி அப்படிங்கிற குண்டத்துல முகம் அப்படிங்கிற வாயிலால பிக்ஷை அப்படிங்கிற ஹவிசை கொண்டு சேர்க்கிறார்களாம். இப்பேற்பட்ட யாகம் போல தன்னுடைய வாழ்க்கையே நடத்துகிறார்கள் சன்னியாசிகள் அப்படின்னு சொல்லி சன்னியாசாசிரம தர்மத்தை அழகாக விளக்கினார். இதுக்கு மேல மகரிஷி நாமகரணத்தை பத்தி சொல்றார். இந்த நான்கு வர்ணத்தவர்களை பத்தி சொன்னாரே, அந்த நான்கு வர்ணத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு ஒரு விதமான நாமங்களை சூட்டணும் அப்படின்னு சொல்றார். அந்த நாமத்தை யார் சூட்டணும்? எந்த ஒரு குழந்தைக்கும் அப்பாதான் பேர் வைக்கணும் அப்படின்னு அழகா விளக்கிறார் மகரிஷி.
அந்த பேர் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப நீளமாகவோ ரொம்ப குறுகியதாகவோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நிறைய சந்தி அக்ஷரங்கள்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உச்சரிக்கும்படியாக இருக்கக்கூடாதாம் நாமங்கள். அழகா இனிமையா மதுரமா திட்டமான அளவுல இருக்கணும் நாமங்கள் அப்படிங்கிறார். இதுல நான்கு வர்ணத்தவர்களுக்கும் ஒரு ஒரு அடைமொழியை கொண்டு நாமத்தை வைக்கணும் அப்படிங்கிறார். பிராமண குலத்துல பிறந்தவர்கள் ஷர்மா அப்படின்னு பேர் வச்சுக்கணும். க்ஷத்திரிய குலத்துல வந்தவர்கள் வர்மா அப்படின்னு பேர் வச்சுக்கணும். வைஷ்ய குலத்துல வந்தவர்கள் குப்தா அப்படின்னு பேர் வச்சுக்கணும். நான்காம் வர்ணத்தவர்கள் தாச அப்படின்னு பேர் வச்சுக்கணும். அதாவது முதல் பேர் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு, அப்புறம் பின்னாடி வர்றது ஒண்ணு உண்டு. பிராமணர்கள் எல்லாம் இப்போ அடியேன் விஷ்ணு சர்மா அப்படின்னு சொல்லுவார்கள். விஷ்ணு இவருடைய பெயர், சர்மா அப்படிங்கிறது அந்த பிராமண வர்ணத்தை குறிக்கும் ஒரு பெயர். இந்த சர்நேம் அப்படின்னுலாம் இப்ப சொல்றாளே, அந்த மாதிரி பிராமணர்களுக்கு பொதுவான சர்நேம் சர்மா. அதே போல க்ஷத்திரியர்களுக்கு வர்மா. இப்போ ஒரு க்ஷத்திரியன் இந்திரவர்மா தனக்கு பேர் அப்படின்னு சொல்லுவான். இந்திரன் அப்படிங்கிறது அவனுடைய பேர், வர்மாங்கிறது க்ஷத்திரிய வர்ணத்துக்கு உரிய பேர். அந்த மாதிரி சந்திரகுப்தா அப்படின்னு ஒரு வைசியன் பேர் வச்சுக்கலாம். ஹரிதாசா அப்படின்னு ஒரு சூத்திரன் பேர் வச்சுக்கலாம். இப்படி நாமகரணத்தை எப்படி அழகாக செய்யணும் அப்படின்னு விளக்குறார் மகர்ஷி. இதற்கு மேல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்றார். ஒரு நாள்ல நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் என்ன, ஆன்மீகம் என்ன அப்படிங்கறத விளக்குகிறார். அதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம். இதையெல்லாம் கேட்டு கத்துக்கொண்டு வாசிச்சு எப்படி நல்வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கறத பராசரர் சொல்லி கொடுத்தபடியாக நாம் அவர் கிருபையிலே கற்போம்.